வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள். பாரம்பரிய அழகுடன் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள். பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க? அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. Hi, this is Nat Sriram, CEO of Canis Immigration. நான் கனடாவில் 5 வருஷமா இருக்கேன். ஐ எம் அ கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canx.ca/consulting. சாய் வித் சித்ரா. அரிம நம்பியில ட்ரம்ஸ் சிவமணியை இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தினீங்க. ஆமாம். எப்படி அவரை இசையமைப்பாளர் ஆக்கணும்னு தோணிச்சு உங்களுக்கு? அதாவது ரஞ்சித் பரோட வந்து ட்ரம்மர் தான். அவன் வந்து விஐபியில் பண்ணான். அப்புறம் இவன் எங்கள் ஏரியா ஒன்னார்பேட்டை. அதனால் அவனுடைய துள்ளல், அவனுடைய காஸ்டியூம், அவனுடைய ஒவ்வொரு மேனரிசமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூலிக்காரன் ஃபைட்டு எடுத்துன்னு இருக்கிறோம் பிஜேபியில். அப்போது ஒரு மாதிரியான ஒரு காஸ்டியூம் போட்டு அப்படி வந்து பார்க்குவான், பார்த்து சிரிச்சுப்பேன். அப்பப்போ பழகும்போது நானாக வாலின்ற கட்ட நீ எப்படா மியூசிக் பண்ண போகிறேன்னு. ஏன்னா நான் வந்து மியூசிக் பண்ணும்போது எனக்கு ட்ரம்ஸ் பண்ணவர். அக்கம் பக்கம் யாரும் இல்லை, வெக்கம் என்ன வாடி புள்ள, அத்தை பத்தம் முத்து சேரம், ஒத்திக்கிறேன் பத்து தரணும் பாட்டு அந்த அதுக்கு உண்டான. அப்புறம் காதோரம் கனகாம்பரம் தெருவோரம் காதல் வரம் அந்த பாட்டுக்கெல்லாம் இவர் தான் ட்ரம்ஸு பண்ணார். அந்த அவர்கிட்ட நின்று நான் அந்த தத்தகரை சொல்லி பாடுறது ஆடுறது எல்லாம் பாட்டு ஒரு என்ஜாய். ரெண்டு பேரும் அவருடைய அந்த ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும் பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணார், எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட். அந்த அரிமா நம்பில அவர் பண்ணது இன்னமும் நிற்கும் அந்த பாட்டு. உங்களுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றிய படம் கபாலி. எப்படி அமைஞ்சது அந்த வாய்ப்பு? கபாலி வந்து சார் வந்து கூப்பிட்றாரு, திருஷ்யம் பண்ணலான்னு கேட்குறாரு. நான் சொன்னேன் திருஷ்யம் வந்து சார் சுரேஷ் பாலாஜிகிட்ட இருக்குது, அவருக்கும் அதை எடுக்கணும்னு எண்ணம் வரும். அதே நேரத்தில் அந்த படம் வந்து தெலுங்கில் வெங்கடேஷ் பண்ணுறாரு சார், நம்மளுக்கு தெலுங்கு மார்க்கெட் ஒரு 30-40 crore மைனஸ் ஆகுமே அப்படின்னா. ஆ கரெக்ட் கரெக்ட் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு நடிகரை சொல்லி அவருக்கு ஃபஸ்ட் காப்பி எடுத்து பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், ஃபஸ்ட் காப்பி எடுத்தால் பட்ஜெட் ஆகிடும், அவங்களுக்கு தேவையான மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால் அந்த எவ்வளோ காப்பி எடுக்கிறாங்களோ அதையே நம்ம செலவு பண்ணுவோம். ஃபஸ்ட் காப்பி ஒரு டைரக்டருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு. நான் சொன்னேன் ஃபஸ்ட் காப்பியை வந்து நம்மளே செலவு பண்ணலாம், கரெக்ட், அவருக்கு என்ன சம்பளமோ கொடுத்துடலாம் அப்படின்னேன். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து கதை சொல்ல ஆரம்பித்தார். கதை சொன்னோடனே நான் சொன்னேன் இந்த மாதிரி 2 நிமிஷம்தான் கதை சொன்னார். நான் சொன்னேன் முழு கதை கேட்டால் தானே எனக்கு பிடிமானம் வரும், இந்த ஒரு 2 நிமிஷத்தில் வந்து என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நான் சார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அப்புறம் சார்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி சார் 2 நிமிஷம்தான் கதை சொல்கிறாங்க, அதில் எந்த பிடிமானமும் தெரியாது. அதாவது இன்றைக்கி ரஜினி சார் சொன்னால் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக நான் எல்லாம் தவிர்த்துட்டு அதை விட்டு அப்புறம் சார் நீங்கள் ஓப்பனிங் எடுத்தோன்னா இமயமலை தவம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, தவம் இருக்கிறது பார்த்தா ரசிகர்கள்லாம் ரொம்ப உங்கள் ரசிகர்கள்லாம் விட்டுருவாங்களா சார் அப்படின்னேன். ஓ அப்படியா அப்படின்னு மனசுக்குள்ளே அவர் என்ன நினச்சது சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரஞ்சித்து சொன்னாங்க இந்த கதை கொஞ்சம் டான் சம்மந்தப்பட்டதுதானே நீ கோயிலுன்னாரு. கதை லைன் சொன்னால் ரொம்ப நல்லா இது டெவலப் பண்ணி தம்பின்னு. அதுக்கப்புறம் டைம் அவர் கேட்டுக்கிட்டு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து ஃபைன் மார்னிங் ரெண்டு பேரும் உட்காந்து கதை கேட்குறான். கதை ரொம்ப நல்லா இருந்தது, போய் ஹக் பண்ணி பிடிச்சி சூப்பராக இருப்பா பண்ணான் அப்படின்ட்டு சாரம் பண்ணான். அதான் கபாலி. கபாலி நிகழ்ந்ததில் சௌந்தர்யாக்கும் பங்கு இருக்கா? கண்டிப்பாக அவங்க தான் இதை கேட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. முதல்ல கதை ஆமாம் கோவா ஷூட்டிங் போது தான் இந்த தம்பி வெங்கட் அசிஸ்டன்ட் தானே. ஆமாம். அதனால் அது தொடர்பில் அந்த படம் உருவாக்கத்தின் போது ரஜினிகாந்தோட பழைய அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அதாவது நெடுநாள் கனவு, ஏன்னா நிறைய படங்கள்லாம் தள்ளியே போச்சு பண்ண வேண்டியதெல்லாம்.
அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய முடிவு வரும்போது அதுலேயும் ஒரு மூணு நாலு கதையை தள்ளி போடுறது, டைரக்டர் தள்ளுறது, கடைசியில் இது வந்து சிங்காகி பண்ணோம். இதில் மலேசியாவில் ஷூட்டிங்கு, மலேசியாவில் ஷூட்டிங் போது இது ஒரு ரெண்டு மூணு தடவை தான் நான் போயிருப்பேன், ரெண்டு தடவை போயிருப்பேன். அது வரலாம் என்னுடைய பெரிய மகன் பரதாமன் தான் பார்த்துருந்தார் ஷூட்டிங்லாம். ஒரு பக்கம் தெரி, ஒரு பக்கம் கபாலி. தெரி ஷூட்டிங் நடக்கும்போது தான் சார் கூப்பிட்டார். அது அவருக்கு அது வந்து என் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை தானே. தெரி பெரிய படம் பண்ணின்னு இருக்கும்போது கூப்பிட்டு இது கொடுத்தாரு. இது பண்ணும்போது பார்த்தா நீங்கள் கோவாவில் பார்த்தீங்கன்னா இல்லை, ரைட் சைடு வந்து தெரி, லெஃப்ட் சைடு கபாலி, ரெண்டு ஷூட்டிங் நடக்குது. இது ஒரு 30 நாள் நடக்குது, இது ஒரு 25 நாள் நடக்குது. பார்த்துக்க எப்படி சமாளிச்சிருவோம். அப்படி அங்கே போகும்போது அங்கே அவருக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாரு, ஜனங்கள் வந்து கட்டுக்கடங்காமல் வருது. அவர் மேலே இருக்கிற பக்திக்கு சொல்லோன்னா ஆர்வத்தில் ஹோட்டலில் போனாலும் வந்து நிற்குதுங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனால் நிற்குது, மழை கொட்டுது. அந்த மழையில் உள்ளே போகும்போது கையை காமிச்சிட்டு உள்ளே போயிட்டார். போனவர் ஈவினிங் வரும்போது பார்த்தா அந்த ஜனங்கள் மழையில் அணுது. அப்போது என்கிட்ட ஃபீல் பண்ண என்ன தானே, நம்ம என்ன ஜனங்களுக்கு பண்ணோம், இவங்களுக்கு என்ன பண்ணோம், ஏன் இப்படி வந்து மழையில் நஞ்சின்னு இருக்காங்க, நம்ம என்ன கைமாறு பண்ண போகிறோம், இப்படிலாம் பண்ணலாம். இல்லை சார், அவங்க மேலே வச்சுக்கிற அன்பு சார், இன்வால்மெண்ட்டு சார், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரு அதாவது நீந்தின்னு தான் வருவார். அது பெரிய சமாச்சாரம் அந்த அந்த படத்தில். அந்த நேரத்தில் பார்த்தா அவருக்கு வர உடம்பு சரியில்லை, ஜுரம் வந்துடுச்சு. ஜுரம் வரும்போது நான் மெட்ராஸில் இருக்கிறேன், அவங்க டாக்டர்ஸு ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணுறாங்க. அதுவும் ஐஸ்வர்யா தான் ஃபோன் பண்ணி, அங்கிள் தயவுசெய்து அப்பாவை அனுப்பிச்சி வைங்க, ஜுரத்துலேயே இருக்கேன், டாக்டர்கிட்ட அட்வைஸ் கொடுக்குறாங்க, பண்ணக்கூடாது. நான் உடனே என் பையனுக்கு ஃபோன் பண்ணி அவர் என்ன சொன்னாலும் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ட்டேன். கேன்சல் பண்ணிட்டு அவர் அனுப்பிச்சிட்டு பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றேன். அவர் கூப்பிட்டு ரஞ்சித்துட்டு சொல்லி ரஞ்சித் போய் இந்த மாதிரி தான சார் பேக்கப் பண்ணிட்டு வர சொல்கிறாரு, நம்ம திருப்பியும் பண்ணலாம் அப்படின்னா முடியாது, இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்து இவ்வளோ செலவாகி திரும்பவும் வந்து என்ன செலவாகும், அதெல்லாம் முடியாது, நான் நடிச்சு தான் போவேன். தான சார் சொல்லுவார், அவர் நான் என் ப்ரொடியூசர் நல்லாயிருக்கும் நான் சொல்லுவேன்னு தன்னை வருத்தி அந்த கபாலிடான்னு வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வராரு. அப்போ நல்ல ஜுரம் இருக்கு, அவ்வளோ ஜுரம், ஜுரத்துலேயே பண்ணி முடித்து இருந்துட்டு வந்தார். அந்த ஒரு டெடிக்கேஷன், தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு காருண்யவான், கருணை மனம் கொண்டவங்களுக்கு தான் அந்த இன்வால்மெண்ட் இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும், தன்னை பாதித்தா கூட பரவாயில்ல, ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், என்ன மாதிரி இது. நீங்கள் கேட்ட கதையை படமாக பார்த்தபோது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து கிளைமேக்ஸ் மாத்திரம் அவர் அந்த சைனாக்காரனை அடித்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்து நிற்பார், ஒரு ரோலிங் ஷாட்டில் அந்த துப்பாக்கி எடுத்து இப்படி வைப்பார் இல்லையா, அதோடு ஃப்ரீஸ் பண்ணி டைட்டில் போடணுன்னு நான் விரும்பினேன். ரஜினி சார் சொன்னார், இல்லை இல்லை டைரக்டர் என்ன சொன்னார் அது பிரகாரம் பண்ணு, இல்லை சார் உள்ளே நுழையிறாங்க, திடீர்னு டமால் நடிக்குது, ஹீரோ செத்தாரா போனவன் செத்தானான்றது ஒரு குவஸ்டின், ஜனங்க ஒரு குழப்பத்திலே வரணும் இல்லையா, ஏதோ ஒன்று மனசில் அவர் வச்சு செய்கிறாரு, டைரக்டருக்கு வழி விட்டார். நான் ரொம்ப கம்பல் பண்ணி சொல்ல முடியும், அவர் பேச்சு நம்ம சொல்ல தான் முடியும். அவர் இது ஆனால் அந்த படத்தை வந்து திருப்பியும் ரீரிலீஸ் பண்ணுவேன். அப்போ பாருங்கள் வித் இப்போ ஆளை வந்த மன போகிற மாதிரி நடத்தி கம்பை பாருங்க, இன்னும் நல்லாயிருக்கும், பெரிய வெற்றி. அதாவது இன்றைக்கும் அதனுடைய ரெக்கார்டை உடைக்க முடியல அமெரிக்காவில். அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து சினி கலாக்சி சஞ்சய் வந்து மிக உயரத்தில் இருக்கிறாருன்னா கபாலி தான். சூப்பர், அவ்வளோ அவ்வளோ வசூல். சில பேர் வந்து ஏகடியம் புரிஞ்சாங்களே, எள்ளி நகரில் இந்த கபாலியின் தோல்வியெலாம் சொன்னாங்களுக்கு விடையளிக்கிற மாதிரி தான் வசூல் எடுத்து போட்டேன். சென்னை மாநகர வசூல் அந்த வசூல் தொட முடியாது. ஏன்னா அங்கே க்யூ கட்டின்னு நின்றுதுங்க, ஸ்கூல் லீவ் விட்டாங்க, ஃபேக்ட்ரி லீவ் விட்டாங்க, ஐடி கம்பெனி லீவ் விட்டாங்க, எந்த கால இன்றைக்கும் சத்யன் காம்ப்ளெக்ஸில் போனால் ஹையஸ்ட்டு ரெக்கார்ட் வந்து கபாலி தான், கபாலி தொடவே முடியாது. இவ்வளோ ஜனக்கு அந்த முன்ன நாடோடி மன்னனில் இரும்பு கட்டியே உடைச்சாங்க கிருஷ்ணா தேட்டரில், அந்த மாதிரி உடைச்சிட்டாங்க சத்யன் தேட்டரில் அந்த ரிசர்வேஷனுக்காக. அப்படி ஒரு க்ரௌடு, அவ்வளோ என்ன, இங்கெல்லாம் வந்து டிக்கெட் கொடுக்கலன்னு இங்கே பெரிய மறியல் போராட்டம்லாம் பண்ணாங்களே இங்கே நம்ம ஆஃபீஸ் எடுத்த மாதிரியா, அதில் வீடியோலாம் வந்து பெருசாக பிளாக்ல டிக்கெட் வாங்கி விற்கிறோம் போகிறோன்றலாம் இப்போ பழி வந்தது இல்லை. ரஜினி அந்த விளம்பரங்களை பார்த்து என்ன சொன்னார்?
ஒரு ஒரு வைப் இல்லை, அப்போவே இல்லை. யான் நான் நான் நல்லவனுக்கும் கூலிக்காரனுக்கும் தெருப்பாடகம் நான் பண்ணும்போதே அவர் வந்துட்டு போகணும், சாயங்காலம் யூனியன் அவர் தேங்க்ஸ் சொல்கிறது போகல, நான் பப்ளிசிட்டி பெரிய வைப்ரேஷனை உண்டாக்குறதாரு அப்படின்வார். சார் நீங்கள் வரும்போது பாருங்கள் சார் வா எப்படி நடக்கும் அப்படின்னுவேன். ரஞ்சித்தினுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்தது கபாலியில்? உண்மையில் ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப தம் பையன் என்ன சொன்னாலும் கேட்டு நடந்தது. மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா, ஒரு சைடு ரஜினி சார் ஒரு சைடு தானு. அவர் அப்கமிங்கில் அப்போ தானே மூணாவது படம் முடிச்சுட்டு வராரு, அவருக்கு வந்து ஒரு பிரமிப்பாக தான் இருந்தது. ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா பண்ணார். வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் தான் சார்கிட்ட சொன்னேன், இப்போ சார் சொன்ன இல்லை இல்லை அவங்க டீமாகவே வந்திருக்காங்க டீமாகவே பண்ணட்டோம் நீங்கள் அதில் தலையிடாதீங்கன்ட்டார். சரி அது நல்லா பண்ணி கொடுத்தாரு. நெருப்புடா நெருங்குடா என்னப்பா என்ன அது. விஜயோட நீங்கள் பண்ண மூன்றாவது படமான தெரி அதுக்கு வருவோம், அது எப்படி அமைஞ்சது? ஒரு நாள் அவருடைய மேனேஜர் வந்து ராமு வந்து என்னை வந்து சார் வந்து உங்களை வந்து மனோரமா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு டி நகரில் அப்படின்னு சொன்னோடனே அங்கே போகிறேன். அங்கே ஒரு ஷூட்டிங் இருக்குது, அந்த ஷூட்டிங்கில் கேரவனில் உட்காந்துட்டு சார் இந்த மாதிரி கதை கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது அட்லி, நான் உங்களுக்கு அவரை வந்து பார்க்க சொல்கிறேன் நீங்கள் அவர்கிட்ட கதை கேட்டுருங்க அது நம்ம பண்ணலாம் சார்ன்ச்சு. நீ தான் ஓகேன்னு சொல்லிட்டு தம்பி அப்புறம் எதுக்குள்ள நீங்கள் ஒரு தடவை கேட்டுருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அட்லியை வர வச்சு கேட்டேன், கேட்டவுடனே இன்டர்வல்லையே கலக்கிட்டான். கலக்கணும்னு சொன்னால் தம்பி போதும் ரெண்டாவது கேட்க வேண்டியதே இல்லை, அது எப்படி வரன்றது முதல் சான்றில் முதல் பக்கத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி முதல் பகுதியே ரொம்ப நல்லாயிருக்கு இல்லைண்ணே அண்ணன் ஃபீல் பண்ணுவார் ரெண்டாவதும் நீங்கள் கேட்டுடுங்க அப்படின்னு. சரி நாளைக்கு கேட்குறேன் அப்படின்ட்டு மறுநாளில் கேட்டு எக்ஸ்ட்ராடினரி கதை பெரிய. ஆனால் சொன்னான் இதுவரையிலும் நீங்கள் பண்ண படங்களே இதுதான் உச்சமாக இருக்கும் வசூல் அப்படின்னு. அதே மாதிரி தான் உச்சமாக இருந்தது, நல்ல இன்வால்மெண்ட்டான ஒரு கலைஞ அட்லி. நீங்கள் மூணாவது படம் விஜயோட அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு படத்தை கடந்து மூணாவது படம் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது அவரோட? அதே தான் ரொம்ப, அதாவது என்னென்னா சில இடங்களில் வந்து அவரே வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் வந்தார், ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண வந்தார். நான் ஐயா தம்பி என்னை தேர்ந்து எடுத்துட்டு எதுக்கு நீ அதெல்லாம் தர அதெல்லாம் வேணாம் தம்பி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அதாவது அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் கூட பண்ணக்கூடாதுன்னு பாதுகாக்கிற தம்பி. துப்பாக்கினா அதே மாதிரி ரெண்டு மூணு மேட்டரில் கூட அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் ஃபினான்ஷியலாக. நான் மானான்ட்ட அந்த படத்துடைய பட்ஜெட் வந்து தாண்டி போச்சு அப்படின்னு அப்போ பரவாயில்ல செய்தி? இல்லை இல்லை அதாவது பட்ஜெட்டோட தான் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், சின்ன ஒரு இதுக்கு இதுக்கு இவ்வளோ தான் செலவுன்னும் போது அது கொஞ்சம் கூடும் இல்லையா, அது சம்மந்தமாக பேசும்போது அந்த மாதிரி சங்கடங்கள் வரும். பட் ஆனால் அதெல்லாம் மீறி மிகப்பெரிய வெற்றியாஞ்சி எல்லாம் எல்லா படமும் லாபம் தானே எங்களுக்கு, எந்த படத்தில் நம்ம குறைச்சு. உங்களுடைய திரைப்பட வாழ்க்கையில் உங்களுக்கு நட்டத்தை தந்த படம் இருக்கு? அதாவது ஆளவன் தான், தையல்காரன், புன்னகை பூவே, சென்னை காதல், திருமகன். வெற்றி தோல்வி ரெண்டையும் எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? இல்லை எனக்கு வந்து 95% ப்ராஃபிட் தானே எல்லாம். என்னுடைய படங்களை 50 படம் நெருங்குதுன்னா அதில் வந்து 5 படங்களை தவிர மீதி 45 படம் எனக்கு பெரிய இட்டு தான், பெரிய இட்டு தான். சினிமா ஒரு பெரிய சூதாட்டம் அப்படின்னு பரவலாக பேச்சிருக்கு, அதையெல்லாம் தாண்டி நீங்கள் 95% வெற்றின்னா எப்படி அதை அச்சீவ் பண்ணதான் நினைக்கிறீங்க? அதே நம்மளுக்கு இருக்கிற இன்வால்மெண்ட்டு தான். இப்போ நீங்கள் மற்றவங்களாம் வந்து பணத்தை போட்டு பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியாது, நம்ம எல்லாத்துலேயுமே இன்வால்மெண்ட்டோடு பார்ப்போம். ஒரு பேப்பர் பார்க்கும்போது இதில் இந்த இடத்துல செலவு கூட இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லிவிடுவோம். அதே மாதிரி ஒரு ப்ராடக்டை எப்படி எடுத்து போய் மார்க்கெட் பண்ணுறதுன்றது ஒன்று தெரியணும். ரெண்டாவது நம்ம பேசிக்கலாக நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவங்க எக்ஸிபிஷன் எல்லாம் தெரியும். இந்த ரெண்டும் கலந்து இருக்கிறவங்களாம் நிச்சயமாக தோக்க மாட்டாங்க. அதுக்கு மீறி ஒரு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணும், அது இதெல்லாம் இல்லாமல் ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணும், இதுதான் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது நமக்கு வரக்கூடிய இயக்குநர்கள் வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு சேவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சமாச்சாரம்லாம் இருக்குது, அதெல்லாம் அமையணும். ஒரு வெற்றிகரமான தயாரிப்பாளர் அப்படின்ற முறையில் இன்றைக்கி படம் எடுக்க வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ கூட எவ்வளோ பேருக்கு வந்து என் ஃப்ரீ டைமில் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து படங்களை மேக்ஸிமம் எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து 200 படம் வந்தால் 10 படம் தான் ஜெயிக்குது, அந்த 10 படமும் தேர்ந்த கம்பெனி தான் எடுத்துக்கும்,
அப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து ரொம்ப, அதாவது அத்தி பூத்தா போல் ஒரு சில படங்கள் ஜெயிக்கும். அப்படி ஜெயிச்சா கூட பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய நிறுவனம் தான் பண்ணுவோம். இனி உதாரணத்துக்கு லவ் டுடே தான் நல்ல நிறுவனம், அறிவின் படம் ஓடிக்குதுன்னா அது ஒரு நல்ல நிறுவனம். அந்த மாதிரி தான் இருக்குதே தவிர ரொம்ப அரிது அரிது அந்த மாதிரி அமைப்பு அமைகிறது. அதனால் நான் வரவங்களுக்கெல்லாம் சொல்கிறது, நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னை வந்து கேளுங்க. என்னென்ன சப்போஸ் சில பேர் வந்து படம் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் வருவாங்க, அவங்களுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சவர்களும் பேப்பர் விளம்பரத்தில் ஒரு 13% கமிஷனு, போஸ்டர் அடிக்கிறதுல ஒரு 35% கமிஷன், இதெல்லாம் நானே குறைச்சி வாங்கி கொடுத்து இந்த ஒரு 5 ரூபானாலும் மிச்சம் ஆகட்டோமே அப்படின்னு சொல்லி நான் இன்னமும் செஞ்சுன்னா இருக்கேன். அந்த மாதிரி என்னை நாடி வரவங்களுக்கு நான் எல்லாமே செய்கிறேன். இப்போ புதுமுக தயாரிப்பாளர் வந்து வெற்றி பெறவே முடியாதா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில்? முடிய இன்வால்மெண்ட் வேணும். அதாவது எல்லா இடத்துலையும் சரி, இப்போ நீ நான் இந்த வயசில் தனுஷோட சேர்ந்து படம் எடுக்கிறதுன்ற முடிவை எப்போ எடுத்தீங்க? ஒரு நாள் வந்து ஒரு பண்டிகை, ரஜினி சாரை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போது அவருடைய பெரிய பையன், தனுஷுடைய பெரிய பையன். எப்படி இருந்தது வெற்றிமாறனோட பணியாற்றிய அனுபவம்? அதாவது ஊனில்லை உறக்கமில்லை, என்ன 24 மணி நேரம் அவருடைய சிந்தனை வந்து சினிமா 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 தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் theatre.He.